கள்ள ஓட்டு போட வந்ததாக திமுக நிர்வாகியை அரை நிர்வாணமாக தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட 90 பேர் மீது 12 பிரிவுகளின் கீழ் தண்டையார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக நேற்று ஜாமீன் கேட்டு ஜெயக்குமார் தரப்பில் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணையின் போது அந்த மனுவை தள்ளுபடி செய்து மேஜிஸ்ட்ரேட் தயாரன் உத்தரவிட்டார். இது தொடர்பாக செஷன்ஸ் கோர்ட் நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டு, அதாவது அதிமுக சார்பில், அதாவது ஜெயக்குமார் தரப்பில் மனு அளிக்கப்பட்டு அந்த விசாரணையானது தற்போது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக, அதாவது தண்டைப்பாட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தது தொடர்பாக 5 நாள் காவல் கேட்டு டால் டவுன் நீதிமன்றத்தில் மனுவானது தண்டையார்பட்டி போலீசார் வழக்கு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை நாளை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே, அதாவது ஜெயக்குமார் பேரு 2 போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அந்த ராயபுரம் போலீசார் தரப்பில் 188/144 தடை உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த மனு மீதான விசாரணை, இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை தற்போது ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான உத்தரவுக்கு 3 மணி அளவில் கொடுக்கப்படும் என்று, அதாவது உத்தரவு அளிக்கப்படும் என்று தயாரான தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான தகவலுக்கு நன்றி ராகவேந்திரன்.